ராகுவோட சுக்கரன் இணையறதுனாலன்னு இல்லை, எந்த இடத்துல இணையறாங்கன்னு இருக்குது ஒன்று. ரெண்டாவது இதில் வந்து ராஜ யோகம் இல்லை இது வந்து தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது சார். இப்போ விருச்சிக லக்னத்தில் வந்து பணக்காரர்கள் தான் இருக்கிறாங்களா, அம்பானி தான் இருக்கிறாங்களா, ரத்தன் டாடா தான் இருக்கிறாங்களா, தனுசு லக்னத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாகவே தான் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு மைண்ட் செட் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, எல்லாரோட லைஃபும் பார்க்குறேன், அவங்க படுற அந்த பிரச்சனைக்கு முன்னாடி, அவங்க படுற வேதனைக்கு முன்னாடி, நான் படுற கஷ்டமோ வேதனையோ எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல, இப்படியே சந்தோஷமாக தான் இருக்கிறேன், நான் இப்படியே வாழை பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழை பழகிக்குவாங்க, அதுதான் நல்லது. ஏழ்றையோ அஷ்டமமோ இவங்க எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, லக்னத்தை வச்சு யாருமே கனெக்ட் பண்றது கிடையாது சார், எல்லாமே ராசி நட்சத்திரத்தை வச்சு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அதனால அதுக்கு வந்து பெரிய வேல்யூ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. நான் மறுபடியும் சொல்றேன், எந்த ஒரு கிரகமும் அந்த கிரகத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துவது இல்லை. ஜாதகத்துல சுக்கரனோட ராகுவோட இணைவு இல்லைன்னா ராகுவோட சுக்கரன் இணைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சில ஜோதிடர்கள் சொல்றாங்க. ராகுவோட சுக்கரன் இணைகிறதுனால அப்படி ராஜயோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ராகுவோட சுக்கரன் இணையறதுனால இல்லை, எந்த இடத்துல இணையறாங்கன்னு இருக்குது ஒன்னு. ரெண்டாவது இதுல வந்து ராஜ யோகம் இல்ல இது வந்து தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது சார். ஏன் எடுத்துக்க முடியாது அப்படின்னா, ஒரு ஒரு வெறும் ஒரே ஒரு சர்க்கிள் முடியும் பொழுது, அதாவது குருவோ சனியோ அல்லது சுக்கரனோ ராகுவோ யாரை வேணாலும் எடுத்துங்க. இப்போ நம்ம வந்து எல்லாரும் வந்து இப்போ ஒரு ஒரு சேயிங் இருக்குல்ல, குரு பார்க்க கோடி நன்மை, அது இருக்குது இல்லையா. அப்போ அந்த அதை வந்து நம்ம வந்து ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் குரு பார்வை எந்தெந்த வீட்டு மேலெல்லாம் படுதோ அந்தந்த வீட்டுக்கெல்லாம் நன்மை செய்வாருங்க. அப்படி பார்த்தா நீங்கள் குருவுடைய ஒரு வட்டம் இருக்கு பாருங்க, ஒரு சுற்று இருக்கு பாருங்க, 12 வருஷம் குருவுடைய ஒரு சுற்று. ஒரு வீட்டில் வந்து 1 வருஷம் இருப்பார், 12 வீட்டில் 12 வருஷம் இருப்பார். அந்த 12 வருஷத்தில் குருனுடைய பார்வை மட்டுமே 36 தடவை அந்த 12 வீட்டுக்கும் படும், வெறும் ஒரே ஒரு சுற்றுல. இப்போது 24 வயசில் ஒருத்தர் தன்னுடைய கெரியர் ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுப்போம், 20 வயசில் ஆரம்பிக்கிறாரு, 20-21 வயசில் படிப்பு முடிக்கிறாரு, அப்போ தான் உத்தியோகம் தேடுறாரு. தேடி அப்படி இப்படி செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 23-24 வயசுக்குள்ளே அவர் செட்டில் ஆகிடுறாருப்பா உத்தியோகத்தில். 24 ஒரு 12 பிளஸ் பண்ணிக்கங்க 36, அதுலேருந்து இன்னொரு 12 பிளஸ் பண்ணிக்கங்க 48, அப்போ டோட்டலாக 24 வருஷம். அந்த 24 வருஷம் குரு 2 வட்டம் அடிச்சிடும். அந்த 2 வட்டத்தில் குரு ஒவ்வொரு வீட்டையும் 3-3 தடவை பார்க்கும். ஏன்னா குருக்கு 3 பார்வைகள் இருக்கு, ஓகேங்களா. இதை நான் சொல்லலை, பாரம்பரிய ஜோதிடம் தான் சொல்லுது. அப்போ ஒரு வட்டம் குரு சுற்றி முழுமையடைவதற்குள்ளாகவே 36 தடவை எல்லா வீட்டையும் பார்த்துருது, ஒரு ஒரு வீட்டையும் 3-3 தடவை பார்க்குது. 3 பார்வை × 12 வீடுன்னு வச்சுருக்கீங்கன்னா 36 பார்வை. நான் என்ன கேட்குறேன், இந்த 36 பார்வையில் ஒரு பார்வை கூட ஒருத்தருக்கு கோடி நன்மையை கொடுக்காதா? நீ குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றாங்கல்ல, எனக்கு கோடி நன்மை எல்லாம் வேணாம், எனக்கு ஒரு நன்மை நடந்தா போதுமே. எல்லா வீட்டையுமே எல்லாமே பாக்குறாங்கல்ல, இதை இதாவது பரவாயில்ல. இப்ப நீங்க ஜென்ரலா நீங்க குருன்னு கேட்கறதுனால நான் சொல்றேன், இப்போ வந்து அதுக்கு நம்ம ஜோதிடர்கள் ஒரு உருட்டுவாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து குரு நல்லவரா தீயவரான்னு நீங்க பாக்கணும், நல்ல பாவத்துக்கு அதிபதியா கெட்ட பாவத்துக்கு அதிபதியான்றதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அப்படின்னு கமெண்ட்ஸ்லயே வரும். இப்போ இதுல வந்து நீங்க வந்து ரொம்ப சுவாரஸ்யமா கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொடுத்து வைத்த லக்னத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 லக்னம் என்னன்னு நான் சொல்றேன், ஓகேங்களா. விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவங்க, அப்புறம் தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்க, கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்க, மீன லக்னத்தை சேர்ந்தவங்க. ஏன் இந்த 4 வீட்டை நான் சொல்றேன், 12 வீட்டில் மிச்ச 8 வீட்டை விட்டுவிட்டு இந்த 4 வீட்டை மட்டும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த 4 வீட்டுக்கும் குரு வந்து பாசிட்டிவோ பாசிட்டிவ், ஓகேங்களா. எப்பவுமே இந்த கவுண்ட் பண்ணி சொல்றாரு பாருங்க, உடம்பு ஊரா சொரிசருக்கு வியாதியோ வியாதின்ற மாதிரி குரு வந்து நெகட்டிவ் வீடே கிடையாது. ஏன்னா விருச்சிக லக்னத்துக்கு தனுசு குருவுடைய வீடு, மீனம் குருவுடைய வீடு, 2ம் வீடாகவும் 5ம் வீடாகவும் வருது. 2ம் வீடுன்றது என்னது, தனம் பொருள் செல்வம் வாக்கு குடும்பஸ்தானம், இது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, வந்து நமக்கு சேவிங்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது கல்லாப்பட்டி, இதெல்லாமே 2ம் பாவம். ஸோ இப்போ நல்ல பாவமா, ஓகே. 5ம் பாவம் உங்களுக்கே தெரியும், திரிகோணம், பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வ அருள், இதெல்லாம் 5ம் பாவம். இப்போ இது ரெண்டையும் கொடுக்கக்கூடிய கடவுள் யார், குரு. இயற்கையாகவே குரு சுபகிரகம், நம்ம சிலபஸ் அப்படிதான் சொல்லி வச்சிருக்கு, ஓகே. ஸோ விருச்சிக லக்னத்துக்கு குரு 200% பாசிட்டிவ். சரி, அடுத்து தனுசுக்கு வருவோம். தனுசுக்கு லக்னாதிபதியே குரு, 4ம் அதிபதி, அதாவது வீடு மனை வாகனம் சொத்து சுகம் கல்வி வித்தை இதுக்கெல்லாம் கடவுள் வந்து குரு. யாருக்கு, தனுசு லக்னத்துக்கு. அப்போ 1ம் வீட்டுக்கும் 4ம் வீட்டுக்கும் அதிபதியாரு குரு. அப்போ தனுசு லக்னத்துக்கு குரு பாசிட்டிவ்ங்களா, இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு குரு 2க்கு 11க்கு அதிபதி. 11ம் பாவம்ன்றது லாப வீடு, 2ம் பாவம்ன்றது வருமானத்தை சொல்லக்கூடிய இடம், சேவிங்ஸை சொல்லக்கூடிய இடம். அப்போது தனம் பிளஸ் லாபம், இது ரெண்டுத்துக்கும் கடவுள் யார், கும்ப லக்னத்துக்கு குரு. அப்படியே மீன லக்னத்துக்கு வந்தீங்கன்னா லக்னாதிபதியே குரு. அங்கேருந்து கிளாக் வைஸ் நீங்கள் எண்ணினீங்கன்னா தனுசு வீடு 10ம் வீடு. அப்போ 10ம் வீடுன்றது என்னது, ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம், கெரியருக்கு கடவுளே குரு தான். 1ம் வீட்டுக்கும் 10ம் வீட்டுக்கும் குரு வந்து கடவுள். இப்போ இந்த 4 வீடு இருக்குல்ல, மீனம் கும்பம்
தனுசு விருச்சிகம் இந்த நாலு வீட்டுக்கு குரு வந்து ஓஹோவாக பாசிட்டிவ். நான் என்ன கேட்குறேன், அப்போ இந்த நாலு வீட்டுக்கும் குரு பிறப்பு ஜாதத்தில் எங்கே வேணால் இருக்கட்டும்பா, அவர் உச்சமாக இருக்கட்டும், அவர் நீச்சமாக இருக்கட்டும், ஆறுட்டு பண்ணல இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் கோச்சார் குரு சுற்றித்தான் இருப்பார். கோச்சார் குரு ஒரு இடத்துல நிற்க மாட்டேன், நிற்க போகிறது கிடையாது. 12 வருஷம் அவர் பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 12 வயசு வரைக்கும் ஒரு வட்டம், அப்புறம் 12 24 வயசு வரைக்கும் ஒரு வட்டம், 36 வயசு வரைக்கும் ஒரு வட்டம், 48 வயசு வரைக்கும் ஒரு வட்டம், 60 வயசு வரைக்கும் ஒரு வட்டம். ஸோ பிறந்ததுலேருந்து 60 வயசு முடிய மட்டும், அதாவது அவர் ரிட்டையர் ஸ்டேஜ் அடையிறதுக்குள்ள 5 தடவை குரு வந்து ரவுண்ட் அடிச்சிருக்காரு. ஒவ்வொரு தடவையும் எழுதி வச்சுங்க 36 தடவை பாக்குறாரு. இந்த 5 வட்டத்தை இன்டு 30 நீங்க போட்டீங்கனாலே 150 பார்வை, ஓகேங்களா. அந்த 6 இன்டு போட்டீங்கன்னா இன்னும் 150 பிளஸ் 30 டோட்டலா எத்தனை தடவை, 5 வட்டம் சுத்துறதுக்குள்ள 180 பார்வை 12 வீட்டு மேலையும் பொதுவாக பதியுது. இந்த 180 பார்வையில் ஏன் ஒரு பார்வை கூட அவங்கள கோடீஸ்வரன் ஆக்கலன்றதான் என் கேள்வி. இப்போ விருச்சிக லக்னத்தில் வந்து பணக்காரர்கள் தான் இருக்கிறாங்களா, அம்பானி தான் இருக்கிறாங்களா, ரத்தன் டாட்டா தான் இருக்கிறாங்களா, தனுசு லக்னத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாகவே தான் இருக்கிறாங்களா, கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க செல்வ செழிப்போடு தான் இருக்கிறாங்களா, இல்லை மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கஷ்டமே வந்தது இல்லையா, இப்போ இந்த 4 லக்னத்தில் பிறந்திருக்காங்கல்ல இவங்களுக்கு இவ்வளோ குரு பார்க்க பார்வை பார்க்குறாங்க இல்லையா, கோடி நன்மை விட்டுருங்க, ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு ஒரு நன்மையாவது நடந்திருக்கணும்ல. இந்த 4 வீட்டை லக்னமாக கொண்டவர்களை எத்தனை பேர் குழந்தை இல்லாதவங்க இருப்பாங்க, எத்தனை பேர் கல்யாணமே ஆகாதவங்க இருப்பாங்க, எத்தனை பேர் அடுத்த வேலை சொத்துக்கே வழி இல்லாதவங்க இருப்பாங்க, ஏன் இந்த குரு பார்வையில் அவங்கள தூக்கி விடலை, அதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் சொன்னால் மக்கள் வந்து ஜோதிடர்கிட்ட காசை கொட்டலாம். ஜோதிடருக்கு வேணால் குரு பலமோ குருனுடைய பொருளோ சேருமே ஒழிய அதனால மக்களுக்கு சல்லி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. குரு பார்வை கோடி நன்மை ஜோதிடருக்கு தான் போ. ஆமாம், மற்றபடி குரு பார்வை எதுனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீக குருவினுடைய பார்வை, அருளாளர்களுடைய பார்வை தானே ஒழிய அது கிரகத்தினுடைய பார்வை அல்ல. ராகுவோட சுக்கரன் சேர்ந்தா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ராஜயோகம் அப்படின்னு ஒரு பக்கம் எப்படி கிளப்பி விடுறாங்களோ அதே மாதிரி சுக்கிரன் கூட சனி சேர்ந்தா அது வந்து சாபமா மாறிடும், சுக்கிரன் கொடுக்கறதெல்லாம் வந்து சனிக்கு எடுத்துருவாரு அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கா, அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சனி வந்து ஒரு 2 வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாசிட்டிவாக, 2 வீடு இல்லை ஒரு 3 வீடு வச்சுக்கலாம், அந்த ஒரு 3 வீட்டுக்கு வந்து சனி வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு கிரகம். எந்த வீடுனா தனுசு வீடு, ஏன்னா தனுசு வீட்டுக்கு சனி 2க்கு 3க்கு அதிபதி. அதே மாதிரி துலாம்னு ஒரு லக்னம் இருக்குது, அந்த துலா லக்னத்துக்கு சனி வந்து 4ம் அதிபதி 5ம் அதிபதி, கரெக்டுங்களா. அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு சனி 3ம் அதிபதி 4ம் அதிபதி, ஆக நெகட்டிவான பாவத்துக்கு அவங்க அதிபதி கிடையாது. ஒரு லக்னத்துக்கு ஒருத்தர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் அப்படின்னு நீங்க எப்படி நீங்க சொல்லலாம்னா, ஒன்று இயற்கையாக அவர் சூப்பராக இருக்கணும், அது இயற்கையா சூப்பரா சூப்பரான்றதை தாண்டி அந்த லக்னத்துக்கு அவர் எந்த பாவத்துக்கு அதிபதி ஆகிறாருன்றதை பொறுத்து தான் அவரால் நன்மையா தீமையா நம்ம முடிவு பண்ணணும். இப்போ நீங்க இந்த துலாம் விருச்சிகம் தனுசு இதை தாண்டி நீங்கள் எந்த லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சனி வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் 6/8 12 வந்துருவார், 6/8 12 அதிபதியாக வந்துருவார். அப்படி இல்லை என்றால் பாதகாதிபதியாக அவர் வந்துருவார் ஏதாச்சும் ஒரு வகையில், ஓகேங்களா. இப்போ இந்த பாதகாதிபதி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, 6/8 12 அதிபதினு ஒரு கான்செப்ட் இருக்குது. 12 வீட்டில் இந்த 4 வீட்டுக்கு அதிபதியாக ஒருத்தவங்க வந்துட்டாங்கனாலே அவங்க கெட்டவங்க தான், டிஃபால்ட்டாகவே அவங்க கெட்டவங்க தான். ஆனால் இந்த 4 வீடுகளில் எந்த வீட்டுக்குமே எந்த நெகட்டிவ் வீட்டுக்குமே அதிபதியாக இல்லாமல் வெறும் பாசிட்டிவ்க்கு மட்டுமே அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் யாருனா சனி. எந்தெந்த லக்னத்துக்கு, துலாம்க்கு, விருச்சிகத்துக்கு, தனுசுக்கு. அப்போ ஏற்கனவே விருச்சிகத்துக்கும் தனுசுக்கும் குரு வந்து பாசிட்டிவ், அதே விருச்சிகத்துக்கு தனுசுக்கு சனியும் பாசிட்டிவ். அப்போ சனியினுடைய 36 பார்வையும் சனியினுடைய கிரக சேர்க்கையும் அவங்களுக்கு நன்மையை தானே தர வேண்டும், அவ்வளவுதான். இப்போ என்ன நீங்க வந்து எந்த கிரகம் எந்த கிரகத்தோட சந்திக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சு சுக்கிரன் வந்து சனியை தொற்றுவாரு, ஏன்னா சுக்கிரன் வந்து மாத கிரகம், சனி வந்து 2.5 வருஷம் ஒரு வீட்டில் இருக்காருங்க, அதுல ஒரு வருஷத்துல ஒரு தடவையாவது சுக்கிரன் சனியை சந்திச்ச ஒரே இடத்துல சேர்ந்துருவாங்க, அது கிரக சேர்க்கை ஏற்படும், இது ஒன்று. அது இல்லாமல் சனிக்கு 3 பார்வைகள் இருக்குது, இது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி கிடையாது, இது ரெகுலர் அஸ்ட்ராலஜி தான். 3, 7, 10 அப்போது தான் இருக்கிற வீட்டிலிருந்து 3ம் வீடு, தான் இருக்கிற வீட்டிலேருந்து 7ம் வீடு, தான் இருக்கிற வீட்டிலேருந்து 10வது வீடு, இதுக்கு வந்து சனி பார்வை இருக்குது. அப்போது சுக்கிரன் சுற்றிட்டே இருக்காரா ஒரு வருஷம் ஃபுல்லாக, அப்போது சனியினுடைய 3ம் பார்வை இருக்கிற வீட்டுக்கு ஒரு தடவையாவது வந்துருவாரா, சனியினுடைய 7ம் பார்வை இருக்கிற வீட்டுக்கு ஒரு தடவையாவது வந்துருவாரு, சனியினுடைய 10ம் பார்வை படுற வீட்டுக்கு சுக்கிரன் ஒரு தடவையாவது வந்துருவாரு. அப்போ சனியினுடைய பார்வையில சுக்கிரன் 3 தடவை பட்டுறாரு, கரெக்ட் தானே, சனி கூடவே சுக்கிரன் ஒரு வீட்டில் இருக்கிறாரு, ஆக ஒரு வருஷத்துல 4 மாசம் சுக்கிரனுக்கும் சனிக்கு தொடர்பு ஏற்படும். அப்போ இந்த 4 மாசமும் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒத்துமையா இன்டிமேட்டடா இருக்கக்கூடிய கப்பல்லாம் எத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, சுக்கிரன் சனி சேர்க்கை இருந்த பிறப்பு ஜாதத்துல இருந்தேன் அப்படிலாம் ஜென்ரிக்கா சொல்ல முடியாது சார், சொல்லவும் கூடாது, அப்படி சொன்னாரும் மிகப்பெரிய தவறு. அது மாதிரி கிரக இணைவுகள்ல 2க்கு மேற்பட்ட கிரக இணைவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம், ராகு சுக்கிரன் பத்தி பேசணும், அதே மாதிரி சனி சுக்கிரன் பத்தி பேசணும், ஒரே ஜாதகத்துல 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் ஒன்னா இணைகிறது. இதுல பல விதமான ஜோதிடர்கள் பல விதமான பலன்கள் சொல்றாங்க. ஒன்னு, 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒன்னா இணைகிறப்போ அதோட பலன் வந்து ஹெவியா இருக்கும், மிகப்பெரிய
பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜோதிடர்கள் இந்த கிரகம் கொடுக்கறதை இந்த கிரகம் கெடுத்துரும் அப்படிங்கிறாங்க. அப்படி ரெண்டுக்கு மேற்பட்ட கிரக இணைவுகள் அப்படிங்கிறது பலனை கொடுக்குமா பாதகத்தை கொடுக்குமா? ரெண்டுத்துக்கும் மேற்பட்ட கிரகங்கள். சரி, அப்ப இப்படி வச்சுக்கலாம், இப்போ ஒரே ஜாதகத்துல ஒரே கட்டத்துல 4 கிரகம் இருக்கு, 5 கிரகம் இருக்கு, 6 கிரகம் இருக்கு. அப்போ அந்த சேர்க்கைக்கு உண்மையிலே யதார்த்த அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா? இப்போ ஒரு வீடு இருக்குதுங்க, அந்த வீட்டுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கும். வீட்டு அம்மா வந்து அவங்க வேலைக்கு போகல அப்படின்னா அவங்க ஹோம் மேக்கர், அவங்க வீட்டை பார்த்துக்கணும். அவங்க அப்பாவுக்கு ஒரு தொழில் இருக்கும், ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கும். ஆனால் அந்த வீட்டில் ஒரு பொதுவான ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த பொது நிகழ்வுக்கு அப்பப்போ கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. பப்ளிக் ரிலேஷனோடு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க. ஏதாச்சும் ஒரு வகையில் அவர் டாக்டராக இருப்பார், இல்லை ஜோதிடராக இருப்பார், யாரோ ஒருத்தவங்க அந்த வீடு தேடி எப்போ பாரு ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போது அந்த வீடு தேடி கூட்டம் எப்போ பாரு இருந்துகிட்டே இருக்குது, இவங்க அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும், இவங்களோட கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த வீட்டோட பர்சனல் கதை ஓடுமா, இல்லை வரவங்களோட கதை ஓடிக்கிட்டு இருக்குமா? வரவங்களோட கதை ஒண்ணுமே இருக்கிறதுனால அவங்களுக்கு மைண்ட் செட் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, எல்லாரோட லைஃப்பும் பார்க்குறேன் வந்து அவங்களுக்கு, அவங்க படுற அந்த பிரச்சனைக்கு முன்னாடி, அவங்க படுற வேதனைக்கு முன்னாடி நான் படுற கஷ்டமோ வேதனையோ எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல, ஏன்னா இப்படியே சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் இப்படியே வாழ பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ பழகிக்குவாங்க. அதுதான் நல்லது. ஒன்று அதில் கெட்டது என்னென்னா, எப்போ பாரு மற்றவங்க விஷயத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுனால தனிப்பட்ட ஒர்க்குன்னு இருக்கு பாருங்க, அதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கும், பெண்டிங்கில் இருக்கும். அந்த பெண்டிங்கில் இருக்க ஒர்க்கெலாம் ஏதாச்சும் ஒரு நாள் வந்து கழுத்து நெறிக்கும், அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ். இதுதான் இந்த கூட்டு கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய நன்மையும் தீமையும். இந்த சனியை பார்த்து பயப்படுற மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அதுலேயும் இந்த ஏழரை சனி அப்படின்னா, ஜாதகத்துல 7.5 சனி அப்படின்னு சொல்றால, ஐயோ ஒரு 7.5 வருஷம் நமக்கு காலி, எந்த விஷயத்திலயுமே எதுலயுமே மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான திங்கிங் போயிடுறாங்க. 7.5 சனி ஒரு மனுஷனை டோட்டலா முடக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு எஃபெக்டிவான 7.5 சனி வந்து டோட்டலா முடக்கிடும் அப்படின்றதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ரெண்டாவது, 7.5 சனின்னு இவங்க சொல்றதுல வந்து இவங்க என்ன சொல்ல வராங்க, டெக்னிக்கலா என்ன சொல்ல வராங்கன்னா, ராசிக்கு, அதாவது ராசி நட்சத்திரத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள சனி நுழையுது. இப்ப நான் ரிஷப் ராசி, நான் ரோகிணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து 7.5 சனி அப்படின்னு இவங்க எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பொது ஜோதிடமா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம்னா, மேஷத்துக்குள்ள சனி நுழையும் போது. ஏன்னா ரிஷபத்துக்கு முன்னாடி போய் மேஷம், ரிஷபத்துக்கு அப்புறம் மிதுனம், மேஷத்துக்குள்ள சனி நுழைஞ்சு ரிஷபத்துக்கு வந்து, ரிஷபத்தை தாண்டி மிதுனத்துக்குள்ள வந்து, மிதுனத்தை விட்டு வெளியில போடுற வரைக்கும் எனக்கு 7.5 இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது வெறும் ராசி நட்சத்திரம் தானே, அது என்னோட லக்னமே இல்லையே. என்னுடைய லக்னமோ, என்னோட லக்னாதிபதி இருக்கிற இடமோ அது கிடையாது, அது வந்து வெறும் ராசி நட்சத்திரம் மட்டும்தான். அப்போ 7.5 யாருக்கு கணக்காகுது? எனக்கா? இல்லை சந்திரன் எந்த பாவத்துக்கு அதிபதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 7.5 வந்து கனெக்ட் ஆகுதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? 7.5 அஷ்டமமோ இவங்க எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, லக்னத்தை வச்சு யாருமே கனெக்ட் பண்ணுறது கிடையாது சார், எல்லாமே ராசி நட்சத்திரத்தை வச்சு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அதனால அதுக்கு வந்து பெரிய வேல்யூ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. அப்போ லக்னம் இருக்கு இல்லையா உங்களுக்கு, இப்போ ரிஷப ராசியா உங்களுக்கு? ரிஷப ராசி என்ன லக்னம் உங்களுக்கு? லக்னம் தனுசு லக்னம். தனுசு லக்னம். இப்போ தனுசு லக்னத்துக்கு முன்னாடி வந்து சனி வந்துட்டு தனுசு லக்னத்தை கிராஸ் பண்ணி போகுது அப்படிங்கிறப்ப, அந்த இடத்துல உங்களுக்கு சனி சேர்க்கை வந்து, அப்போ சனி சேர்க்கை உங்களுக்கு லக்னத்துக்கு வருது, முன்னாடியே தேவையில்ல. இப்போ லக்னத்துக்குள்ள இப்போ வருது அப்படின்னா லக்னத்துக்குள்ள சனி வருதுன்னு அர்த்தம். அப்போ நான் சனி வரும்பொழுது ஒருவேளை நான் வந்து கவலைப்படணும், இல்லை சனி வர்றாருன்றதுக்காக நான் பயப்படணும் அப்படின்னா, நான் செவ்வாய் கர்மா கொண்ட நபராக இருக்கும் பட்சத்தில் தான் சனி வரும்பொழுது நான் கவலைப்பட வேண்டும். நான் செவ்வாய் கர்மாவை கொண்ட, நான் செவ்வாயினுடைய கர்ம பதிவே என்னோட ஜாத்துக்கு துளி கூட, பிறப்பு ஜாத்துக்கு துளி கூட இல்லை, சம்மந்தப்படலைன்னா நான் சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, சுத்தமாக கிடையாது. ஏன்னா சனி, நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு கிரகமும் அந்த கிரகத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துவதில்லை. அது பிறந்த நட்சத்திரத்தின் மூலியமாக அதுக்கு என்ன கர்மா இருக்குதோ அந்த கர்ம பதிவினுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த கிரகம் அதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு சுட்டிக்காட்டியாகத்தான் கிரகம் இருக்குது. அப்போ அந்த குறிப்பிட்ட கர்மா எனக்கு இருக்குதுன்னா மட்டும்தான் நான் கவலைப்படணும், இல்லைனா நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சனி பற்றி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, நம்ம தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் இதை பத்தி பேசுவோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்த மைக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.